வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சிக்கன் குழம்பு, ரெண்டாவது முருங்கைக்காய் மசாலா குழம்பு. ரெண்டுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை வந்து சின்ன பீஸாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். நான் வந்து என்கிட்ட இஞ்சி இல்லை, நான் வந்து மொத்தமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சதுனால நான் வந்து இதில் இஞ்சி சேர்க்கலை. அதனால் கொஞ்சமாக வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதாவது பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். நான் இப்போ இஞ்சி வந்து இல்லாதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வெங்காயம், பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடு பண்ணிக்கலாம். இப்போ கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்புக்குலாம் கடலெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிற ஐட்டம் வந்து நான் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா நம்ம பட்டை கிராம்புலாம் அரைச்சிட்டோம். அதனால் இப்போயும் சேர்த்தோம்னா ஃப்ளேவர் வந்து அதிகமாகிடும். இப்போ சின்னதாக ஒரு பிரியாணியில் மட்டும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயத்தில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். ரொம்பலாம் ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்தோம்னா அடி பிடிக்கும். அதனால் இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு இதை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா முதலே சேர்த்தோம்னா அந்த வெங்காயம் வந்து வதங்காது. இப்போ நல்லா எண்ணெய் புரிஞ்சு கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். மீடியமான பிள்ளைங்க இந்த வெங்காயம் அரைச்சி சேர்க்கும்போது சிக்கன் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சேர்க்க வேணாம், ஏன்னா சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பிரியாணியே பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி பிரியாணி பண்ணி பாருங்கள். அதோட வாசனையே வேறு லெவலில் இருக்கும். இப்போவே நல்ல ஒரு வாசனை வருது. இது வந்து நல்லா வதங்கினப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அது வதங்கிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 10 இலை வர மாதிரி புதினா இலை சேர்த்துக்கலாம். எப்போயுமே இந்த மாதிரி குழம்புகளுக்கு, நான்வெஜ் குழம்புகளுக்கு பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்குற இடத்துல புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் எப்போயுமே குருமாலாம் நார்மலாக குருமா வைக்கும்போது 2 புதினா இலை சேர்த்து தான் அப்போ நல்லாயிருக்கும் அதோட வாசனை. இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கவே, இல்லைன்னா விட்டுறலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ கலர் நல்லா மாறி இருந்துருச்சு. வெங்காய பேஸ்ட் எல்லாமே இந்த ஸ்டேஜில் குழம்பு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் வீட்டில் வந்து எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கறிக்குழம்பு பொடி எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். பொடி பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பொடியுமே இருக்கும். சாம்பார் பொடி, குழம்பு பொடி எல்லாமே இருக்கும். பொடி வெரைட்டிஸ் எல்லாமே அதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, அதாவது கறிக்குழம்பு பொடி, 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கையில் பச்சை வாசனை வந்து சீக்கிரமாகவே போயிடும். நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்கிறதா இருந்தால் சிக்கனுக்கு வந்து மஞ்சத்தூள் போடணும்னா உப்பு மட்டும் போட்டு கழுவிக்கோங்க. குழம்புக்குன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா அந்த சூட்லேயே வந்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இது பரட்டிக்கிட்டு இருக்குது. சூடு ஏறுற நேரத்தில் தண்ணி வந்து பக்கத்தில் காய வச்சு வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், சுடு தண்ணியாக. உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் உப்பு பிடிக்கும். சிக்கன் வந்து பார்க்க பெருசாக இருக்கும், வெந்துச்சுன்னா கொஞ்சமாக போயிடும். அதனால் சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நம்பவே முடியாது. நம்ம சிக்கனோட சைஸுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றணும்னா அது சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும். ரெண்டாவது இது சுருங்கியும் போயிடும், ரொம்ப சின்னதாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால எப்பவுமே chicken குழம்பு மட்டும் வைக்கையில நல்ல கெட்டியா வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வந்து கரெக்ட்டா வரும். இப்போ நல்லா இது கொஞ்சம் சூடு ஏறும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்க மறந்துட்டேன். பொடி எல்லாம் வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கங்க. நான் வந்து பொடி வதக்கிட்டு சிக்கனை சேர்த்துட்டேன். இதோட சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். நல்லா அப்படியே இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ அந்த சிக்கன்ல இருந்து கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டு வரும். அப்படியே எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நீங்கள் பொடி வதக்கையிலே அடுத்து வந்து தக்காளியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதனால் வந்து இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ அதை மூடி வச்சிடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே தண்ணி விட்டு வந்துருச்சு. வருங்க, தண்ணி விட்டு அதே சமயம் நல்லா ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. நல்லா ஓரம்லாம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா மசாலா நல்லா ஒன்று சேர்த்து வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயே நமக்கு தெரியும் கெட்டியாக இருக்கா தண்ணியாக இருக்காங்கிறது. இதுவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இது வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி ஒருவேளை ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, அதாவது புதுசாக பண்ணுறவங்களுக்காக இந்த டிப்ஸ் சொல்கிறேன். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா அரைச்சி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்திங்கன்னா அப்புறம் அது குருமா மாதிரி போயிடும், சிக்கனோட ஃப்ளேவர் இருக்காது. இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எப்பயும் போல் கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் முதலே சேர்த்துட்டோம்னா அது குழம்பு கொஞ்சம் வத்தி வரையில் ரொம்ப அப்படியே உப்பு கச்சப்படும். இப்போ வந்து 3 கிலோ, நான் வந்து 3/4 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். 3 தக்காளி, மீடியம் சைஸாக 3 தக்காளி சேர்த்துருக்கேன். விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வந்து குழம்பு வச்சுருந்தோம். அது நல்லா கொஞ்சம் வத்திருச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஈவினிங் நம்ம சூடு பண்ணையில் இன்னும் நல்லாவே கெட்டியாக வந்துடும். கரெக்டான அளவில் இருக்குது. ரொம்ப தண்ணியாக இல்லை, ரொம்பவும் கெட்டியாக இல்லை. இப்போ சூடாக இருக்கனால இது இப்படி இருக்குது. ஆறிச்சுன்னா சரியாக வந்துடும். இப்போ இதில் வந்து காரம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு அருமையாக வந்திருக்கு. இதில் இந்த குழம்போட வாசனை பார்த்திங்கன்னா வீடியே ஃபுல்லாக நல்ல அந்த சிக்கனோட குழம்போட வாசனை தான். இதில் வந்து தேங்காய், கசகசாலாம் ஊற்றணும் அவசியம் இல்லை, கரெக்டான அளவில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஊற்றினோம்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். உங்கள்கிட்ட இந்த குழம்பு தூள் வந்து இல்லை அப்படின்னா கடையில் விற்கிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் வாங்கி இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் குழம்பாக வச்சுருக்கேன். இதுவே வந்து கொஞ்சம் இன்னும் கெட்டி அப்படியே பரட்டினாப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த இதே மெத்தடில் அந்த பொடியை போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. என்ன சூடானதும் முருங்கைக்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்க்கும் போது நல்லா அலசிட்டு தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயில் போட்டதும் உங்களுக்கு அப்படியே டப்பு டப்புன்னு தெரிக்கும். இது வந்து ஒரு அரை வேக்காடி இதிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ முருங்கைக்காய் நல்லா வறுபட்டுருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாதி வேக்காடு இதிலே வந்தால் போதும். திருப்பி அப்போ நம்ம வேக வைக்க போகிறோம், அதனால் லேசாக வந்து வேக வச்சா போதும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகவும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட உளுந்து சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இல்லை சீரகம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு 2 பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமான வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு லேசாக பொன்னிறமாக வதங்கினது ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸாக 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து முதலே சேர்த்துருக்கேன். மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், மூடி விட்டுக்கலாம். இப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பூச்சி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், நல்லா ஒரு அரை டீஸ்பூன் வர மாதிரி கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் குறைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் அந்த முருங்கைக்காய் வேகும் போது அந்த காரம்லாம் நல்லா முருங்கைக்காய் வந்து இறங்கி நல்லா இருக்கும். நல்லா அந்த எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சப்பற முருங்கைக்காயும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவண தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு, ஒரு டீஸ்பூன் போல் கசகசா, இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா காய வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. இப்போ அடுத்து தேங்காய் வேறு ஊற்றணும், அதனால் ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் ஊற்றையிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கலந்துட்டு அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கிரேவி வந்து சீக்கிரமாகவே வற்றி போயிடும், அடி பிடிக்கும். அதனால் குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். இதுக்காக தான் சொன்னேன் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்கன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை தேங்காய் பேஸ்ட் ஊற்றுனதும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். ஏன்னா முந்திரி பருப்பு கசகசாலாம் சேர்த்துருக்கனால நல்லா கெட்டியாக வரும். கலருமே பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து சுடு தண்ணி தான், நாங்கள் காய வச்சது கொஞ்சம் இருந்ததுனால அதை சேர்த்துக்கிறேன். எப்பயுமே வந்து சமையலில் வந்து தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு எடுத்து பச்சை தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றுனீங்க, நல்லா கொதிக்க வச்சு சுடுதண்ணியை ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வதக்கி எல்லாம் பண்ணுறது வந்து அப்படியே அந்த பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி சூடு இறையில டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் எப்பயுமே வந்து சமைக்கையிலே கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வேகட்டும். முருங்கைக்காய் வந்து இன்னும் வேகலை, வேகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் அப்படியே இது கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அருமையாக வந்துருச்சு. நல்லா அப்படியே ஓரம்னா லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு வருங்க. இந்த மாதிரி நல்லா வத்த விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுவை அதிகமாக இருக்கும். இப்போ அமர்த்திடலாம். லாஸ்ட்டாக இறக்கையில் கொத்தமல்லியில் வந்து நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால நான் சேர்க்கலை. அமர்த்திடலாம். அவ்வளோதான், அருமையான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வத்த விட்டிங்கன்னா அப்படியே பரட்டல் மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து வச்சுருக்கேன். சப்பாத்திக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி தொட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.